நம்முடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இன்னைக்கு தேதி பார்த்தீங்கன்னா 20 ஜூன் 2023. இன்னைக்கு பேங்க் நிஃப்டியில் நம்ம ஒரு லைவ் டெமோ பார்த்துடலாம். நம்ம இந்த வீடியோ பதிவுக்கு போகிறக்கு முன்னாடி நீங்கள் நம்ம டிமார்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ஜீரோதா ஆந்தி லோன் அப்ஸ்டாக்ஸ் மற்றும் ஆலிஸ் புளுவோட அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்கை பயன்படுத்தி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கீழே டிஸ்கில் இருக்கிற இந்த டெலிகிராம் லிங்க்ல நீங்கள் ஜாயின் பண்ணுறது மூலமாக நாங்கள் கொடுக்கக்கூடிய ஃப்ரீ கால்ஸை பயன்படுத்தி உங்களால் ஸ்டாக் மார்க்கெட்டில் சின்ன சின்ன லாபங்கள் சம்பாதித்து கொள்ள முடியும். ஸோ விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் அந்த சேனலில் ஜாயின் பண்ணிவிட்டு அந்த கால்ஸை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். ஓகே, இன்னைக்கு மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டவுனில் தான் ஓப்பன் ஆயிருக்குது. ஸோ ஒரு பெரிய அளவில் டிஃப்ரெண்ட் கிடையாது. ஸோ நம்ம அது என்னன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நான் ஒரு ட்ரேட் எடுத்துக்கிறேன். ஏன்னா ஒரு ஃபாஸ்ட் மூமெண்ட்டில் கேண்டில் பார்த்தீங்கன்னா கால் சைடில் மூவ்மெண்ட் ஆகிட்டு இருக்குது. ஸோ நான் 43,500 கால் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கிரிப்டை நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம அந்த பொசிஷன் எடுத்துக்கலாம். நான் ஒரே ஒரு லாட்டு மட்டும் நான் என்ட்ரி எடுக்க போகிறேன். ஓகே, நான் என்ட்ரி எடுத்தாச்சு. ஸோ ஓகே, இன்னைக்கு மார்க்கெட் ஓப்பன் ரேஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கிட்ட இருக்குது. ஸோ நேற்றைய க்ளோசிங் லெவல் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டிஃப்ரெண்ட்டில் ஒரு சின்ன டிஃப்ரெண்ட்டில் தான் வந்துட்டு ஒரு கேப் டவுனில் ஓப்பன் ஆயிருக்கு, சரிங்களா? ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாவே தெரியும். ஸோ இன்றைக்கி வந்துட்டு இந்த பிவோட் ரேஞ்சுக்கு கீழே தான் மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆனதுலேருந்து ஓவரால் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் லெவல் 1 வரைக்கும் வந்துட்டு கொஞ்சம் நேரமாக பார்த்தீங்கன்னா ஒரு கன்சல்டேட்லேயே போயிட்டு இருந்திருக்குது. ஸோ நம்ம இவ்வளோ நேரமாக நான் என்ட்ரி எடுக்கலை. இப்போ 1 மணிக்கு மேலே ஆச்சு. ஸோ அதனால் இப்போ தான் எனக்கு என்ட்ரி ஆகிறக்கான நேரம் கிடச்சிது. ஸோ அதனால் நான் ட்ரேட் எடுத்திருக்கேன். ஸோ மேபி வந்துட்டு இந்த இடத்துல இருந்து ஓவரால் மார்க்கெட் வந்துட்டு கால் சைடில் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற எண்ணத்தில் நான் ட்ரேட் எடுத்திருக்கேன். அதாவது இன்றைக்கு ஹை ரேஞ்ச் இருக்குது பார்த்தீங்களா, இன்றைக்கு ஹை ரேஞ்ச் வரைக்கும் ஃபஸ்ட்டு போகும். இன்னைக்கு ஹை ரேஞ்சை பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா அந்த பிவோட் ரேஞ்ச் வரைக்கும் போவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது, சரிங்களா? ஸோ இதை பிவோட் ரேஞ்ச் வரைக்கும் இன்னைக்கு போகலாம். ஸோ இப்போ நம்ம இந்த இடத்துல ஒரு லாட் மட்டும் எடுத்திருக்கோம். ஸோ எப்படி மூவ்மெண்ட் ஆகுதுன்றதை பொறுத்து ஒரு கம்மியான ப்ராஃபிட்டில் நம்ம அந்த ட்ரேடை க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ அதுக்கப்புறம் மூவ்மெண்ட் எப்படி அப்படிங்கிறத பார்த்து அதுக்கப்புறம் நம்ம ட்ரேட் எடுத்துக்கலாம், சரிங்களா? ரொம்ப நேரமே ஒரு கன்சல்டேட் போயிட்டு அந்த கன்சல்டேட்டுக்கு அப்புறம் தான் ஒரு ஃபாஸ்ட் மூவ்மெண்ட் வந்துட்டு இருக்குது. எப்போவுமே ஒரு கன்சல்டேட் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு எந்த சைடில் போகுன்ற டைரக்ஷன் கன்ஃபியூஷனாக இருந்தது அப்படின்னா ஒரு ஃபாஸ்ட் மூமெண்ட் வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ட்ரேட் எடுங்க. கன்சல்டேட்டில் இருந்ததுன்னா ட்ரேட் எடுக்காதீங்க, சரிங்களா? ஓகே, இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் நமக்கு ப்ராஃபிட் படிப்படியாக வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 232 மேலே போச்சு அப்படின்னா நம்ம ஸ்டாப்லாஸ் போட்டுக்கலாம். அதாவது நம்ம 212 வாங்கியிருக்கோம். 232 அப்படின்றப்ப நமக்கு ஒரு 500 ப்ராஃபிட் வரும். ஸோ அந்த இடத்துல நம்ம ஸ்டாப்லாஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் திரும்பவும் மேலே போகும்போது நம்மளால் மாடிஃபை பண்ண முடிஞ்சது அப்படின்னா நம்ம தாராளமாக பண்ணிக்கலாம், சரிங்களா? ஓகே, ஒரு ஃபாஸ்ட் மூமெண்ட்டு. இப்போ நான் அந்த ஸ்டாப்லாஸ் ஆர்டரை வந்துட்டு நான் ப்ளேஸ் பண்ணிட்டேன். 232 நம்ம ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நான் அந்த ஸ்டாப்லாஸ் ஆர்டரை வந்துட்டு 252 மாற்றிக்கிறேன். ஓகே, மாற்றியாச்சு. திரும்ப மாடிஃபை பண்ண முடியுதான்னு பார்க்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக 252 மாடிஃபை பண்ணோம். ஸோ அதில் வந்து நம்ம ஸ்டாப்லாஸ் ஹிட் ஆகிருச்சு. இப்போ நம்முடைய ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 1000 ரூபா நம்ம புக் பண்ணியாச்சு, சரிங்களா? ஸோ அதில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு ஃபாஸ்ட் மூமெண்ட்டு. நம்ம ஒரு லாட்டு தான் எடுத்தோம், 40 பாயிண்ட் பக்கம் நம்ம கலெக்ட் பண்ணியாச்சு. ஸோ ஒரு ஃபாஸ்ட் மூமெண்ட் இருந்தனால நம்ம இடத்துல வந்துட்டு ஒரு 40 பாயிண்ட் ஈஸியாக கலெக்ட் பண்ண முடிஞ்சது, சரிங்களா? ஓகே, ஓவரால் ஒரு ஃபாஸ்ட் மூமெண்ட் நடந்துருச்சு. ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு கன்யூஸாக வந்துட்டு பிவோட் ரேஞ்ச் வரைக்கும் போகுமா, நேற்று ஹையை பிரேக் பண்ணுமான்னு கேட்டால் அந்த இடத்துல சந்தேகம் தான். ஏன்னு கேட்டிங்கன்னா எல்லா நேரமும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபாஸ்ட் மூமெண்ட்லேயே மூவ்மெண்ட் ஆகாது, சின்ன சின்ன கன்சல்டேட் போய் தான் மூவ்மெண்ட் ஆகும். ஸோ இதுக்கப்புறம் மூவ்மெண்ட் எப்படி ஆகுதுன்றதை பொறுத்து நம்ம ட்ரேட் எடுத்துக்கலாம், சரிங்களா? ஓகே, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் ஓவரால் வந்துட்டு நம்ம ஒரு ஃபாஸ்ட் மூவ்மெண்ட் போனதுக்கப்புறமா இங்கே வந்துட்டு ஒரு கன்சல்டேட்டில் தான் கேண்டில் மூவ்மெண்ட் ஆகிட்டு இருக்குது. ஸோ நம்ம எதிர்பார்த்தா இன்றைக்கி தான் ஓப்பன் ரேஞ்சும் ஹை ரேஞ்சும் பிரேக் பண்ண கிடையாது. இது வந்து இன்றைக்கி தான் ஓப்பன் ரேஞ்சு, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தான் ஹை ரேஞ்சு இருக்குது, சரிங்களா? ஸோ இந்த லெவலை பிரேக் பண்ணால் தான் மேலே போக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த லெவலுக்கு முன்னாடியே உங்களுக்கு ஒரு கன்சல்டேட்டில் போயிட்டுருக்குது. ஸோ மேபி இந்த இடத்துல என்ன நடக்குதுன்றதை நம்ம பார்த்துடலாம், சரிங்களா? ஸோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னாவே தெரியும் கால் சைடில் வந்துட்டு உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு கால் சைடில் அதிகமாக இருக்குது அப்படின்னா நம்ம ஓவரால் வந்து புட் சைடில் போவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா புட் சைடில் கம்மியாக இருக்குது. ஸோ அதனால் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். வெயிட் பண்ணி பார்த்துட்டு ஏன்னா இது வந்துட்டு அடிஷ்னல் கன்ஃபர்மேஷன் தான், இதை வச்சு மட்டுமே நீங்கள் ட்ரேட் பண்ண முடியாது. ஸோ இருந்தாலும் இது இந்த இடத்துல எப்படி மூவ்மெண்ட் ஆகுதுன்றதை பொறுத்து நம்ம ட்ரேட் எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் நான் வந்துட்டு ஒரு 43,600 புட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு லாட் என்ட்ரி எடுத்துக்கிறேன். மேபி வந்து இந்த இடத்துல வந்து புட் சைடில் தான் மூவ்மெண்ட் கொடுக்கும் அப்படிங்கிறது என்னுடைய எதிர்பார்ப்பு. அதாவது ஓவரால் நம்ம கால் சைடு போகும்னு சொன்னாலும் கூட இந்த இடத்துல வந்து புட் சைடுக்கான ஒரு சின்ன வாய்ப்பு கிடைக்கிது. ஸோ அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்தி நம்ம ஒரு ப்ராஃபிட் புக் பண்ணலான்ற எண்ணத்தில் தான் நான் ட்ரேட் எடுத்திருக்கேன். ஓகே, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம வந்துட்டு டார்கெட் ஆர்டர் செட் பண்ணிடலாம்.
174 நம்ம வாங்கியிருக்கோம். நான் 20 பாயிண்ட் எக்ஸ்ட்ரா வச்சு ஒரு 194 வந்துட்டு நான் டார்கெட் ஆர்டர் பிளேஸ் பண்ணிடுறேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாவே தெரியும், ஓவரால் கேண்டில் பார்த்தீங்கன்னா கால் சைடில் தான் போயிட்டு இருக்குது, ஆனால் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லா இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாவே தெரியும். ஸோ இதுலேயே தெரியுது புட் சைடில் வந்துட்டு உங்களுக்கு ப்ரீமியம் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகுதுன்றது தெரியும். ஓகே, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் சடனாக ஒரு 700 வரைக்கும் ப்ராஃபிட் வந்தது, வந்துட்டு இப்போ ஒரு ஸ்லோ மூமெண்ட்டில் உங்களுக்கு மூவ்மெண்ட் ஆகிட்டு இருக்குது. ஸோ இன்னொரு மூமெண்ட் கொடுத்துருந்தது அப்படின்னா நம்மளுடைய டார்கெட் ஹிட் ஆகிருந்திருக்கும். பரவாயில்ல, பார்ப்போம் என்ன நடக்குதுன்றதை பார்க்கலாம். ஸோ இப்போ ஒரு ஃபாஸ்ட் மூமெண்ட்டில் வந்து 700 வரைக்கும் ப்ராஃபிட் வந்தாலும் கூட இப்போ இந்த இடத்துல வந்துட்டு ப்ரீமியம் பெருசாக இன்க்ரீஸ் ஆகாதனால எனக்கு இந்த இடத்துல வந்துட்டு கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. ஸோ அதனால் வந்து மாடிஃபை பண்ணி வச்சுக்கலான்ற மாதிரி இருக்கேன். அதாவது சப்போஸ் உங்களுக்கு இந்த இடத்துல வந்துட்டு கால் சைடில் ரிவர்சல் ஆனாலும் ஆகும், இந்த மாதிரி ஸ்லோ மூமெண்ட் ஆனாவே நமக்கு ஒரு ரிவர்சல் போயிட்டு அதுக்கப்புறம் தான் என்ன ஆகுன்றதை நம்ம சொல்ல முடியும். ஸோ அதனால் வந்து நம்ம கேர்ஃபுல்லாக நம்ம மார்க்கெட் ப்ரைஸ்லேயே வச்சு வெயிட் பண்ணுவோம். ஏதாவது ஒரு ஸ்லோ மூமெண்ட் ஆச்சு அப்படின்னா டக்குன்னு நம்ம அந்த ட்ரேடை க்ளோஸ் பண்ணிடுறது நல்லது, சரிங்களா? ஏன்னா வந்துட்டு ஒரு ஃபாஸ்ட் மூமெண்ட் கிடைக்கும் போது அந்த ப்ராஃபிட் நம்ம புக் பண்ணல அப்படின்னா நீ திரும்பவும் அந்த ப்ராஃபிட் வர்றதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும், உங்களுக்கு சப்போஸ் ரிவர்சல் ஆகி போகிறக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் சேஃபர் சைடில் வந்து நீங்கள் லாஸ் பண்ணாமல் அந்த கம்மி ப்ராஃபிட்டில் க்ளோஸ் பண்ணிடுறது ரொம்பவுமே நல்லது, சரிங்களா? ஓகே, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாவே தெரியும் நான் வந்து அந்த ட்ரேடை வந்துட்டு கம்மி ப்ராஃபிட்டில் க்ளோஸ் பண்ணிட்டேன். ஓவரால் நம்ம இந்த இடத்துல இருந்து புட் சைடில் வரும்னு எதிர்பார்த்தோம். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம எதிர்பார்த்த மாதிரியே புட் சைடில் தான் ஒரு நல்ல ஃபாஸ்ட் மூமெண்ட்டில் கீழே இறங்கியிருக்குது. ஸோ நம்ம எதிர்பார்த்த டார்கெட்டை விட கொஞ்சம் அதிகமாகிருச்சு. ஸோ இருந்தாலும் நான் வந்துட்டு ஒரு கன்சாலிடேட்டில் போகிற மாதிரி தெரிஞ்சனால அந்த ட்ரேடை க்ளோஸ் பண்ணிட்டேன். அதே மாதிரி நம்ம அந்த ட்ரேடை க்ளோஸ் பண்ணதுக்கப்புறமா ஜஸ்ட் வந்து கால் சைடில் கொஞ்சம் மூவ்மெண்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த ப்ரீமியம் கரைச்சிட்டு அதுக்கப்புறமா தான் இப்போ ஓவரால் டவுன் ஆகுது. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு எனக்கு இந்த இடத்துல வந்துட்டு கரெக்டாக என்ன டிசிஷன் எடுக்கணும்னு தெரியல அப்படின்ற சமயத்தில் அந்த இடத்துல நான் அந்த ட்ரேடை க்ளோஸ் பண்ணிடுறதை நல்லது, சரிங்களா? ஸோ இப்போ இந்த ஓவரால் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு இந்த இடத்துல ஒரு ரெண்டு ட்ரேட் நம்ம இன்றைக்கி எடுத்துட்டோம், ஒரு 1000 ரூபா ப்ராஃபிட்டில் இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் ஒரு டைரக்ஷன் நமக்கு கன்ஃபியூஷன் ஆகிறனால இதுக்கப்புறம் ட்ரேட் எடுக்காமல் இருக்கிறது நல்லது அப்படின்றத என்னுடைய ஐடியா. அதே மாதிரி நம்ம என்ட்ரானது 1 மணிக்கு மேலே என்ட்ரானால இந்த ஒரு ட்ரேடோட நம்ம நிப்பாட்டிடலாம். 1000 ப்ராஃபிட் வந்துருச்சு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம ரிஸ்க் எடுக்க வேண்டாம். ஸோ மூவ்மெண்ட் மட்டும் எப்படி போகுது, நம்ம எதிர்பார்த்த மாதிரி போகுதான்றதை நம்ம செக் பண்ணிக்கலாம், சரிங்களா? ஸோ நேற்று லைவ் டெமோ உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். நேற்று லைவ் டெமோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மட்டும் நம்முடைய வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களும் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். தொடர்ந்து நம்முடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.